மனிதநேயர் மாம்பழம் லைன் முருகன் பிறந்தநாள் விழா. பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கி கண் சிகிச்சை முகாம். சென்னை மேற்கு மாம்பழம் ரயில்வே நிலைய சாலையில் உள்ள பாண்டியன் திருமண மண்டபத்தில் சமூக சேவகர் மனிதநேயர் விஸ்டம் அரிமா சங்கத்தின் நிறுவனர் மாம்பழம் லயன் முருகன் அவர்களின் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு ஏழை எளிய மக்கள் பயன்பெறும் வகையில் இலவச கண் பரிசோதனை முகாம் மற்றும் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. விஸ்டம் அரிமா சங்கத்தின் செயலாளர் லயன் சக்திவேல், விஸ்டம் அரிமா சங்கத்தின் தலைவர் நீலாங்கரை இளங்கோவன் ஆகியோர் ஏற்பாட்டில் நடைபெற்ற பிறந்தநாள் விழாவில் விஸ்டம் அரிமா சங்கம் மற்றும் சங்கர நேத்ராலயா கண் மருத்துவமனை இணைந்து மனிதநேயர் மாம்பழம் லயன் முருகன் அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு இலவச கண் பரிசோதனை முகாம் நடத்தினர். பாண்டியன் திருமண மண்டபத்தில் நடைபெற்ற கண் பரிசோதனை முகாமினை சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட தீநகர் சட்டமன்ற உறுப்பினர் ஜே கருணாநிதி தொடங்கி வைத்தார். கண் சிகிச்சை முகாமில் 100க்கும் மேற்பட்ட ஏழை எளிய மக்கள் கலந்து கொண்டு கண் சம்பந்தப்பட்ட அனைத்து நோய்களுக்கும் இலவசமாக பரிசோதனை செய்து கொண்டனர். கண் பரிசோதனை முகாமில் கண்ணில் ஏற்படும் புரை, நீர்ப்பை அடைப்பு, சீழ்வடிதல், நீரழுத்தம், பூவிழுதல், மாறுகண், ஒற்றை தலைவலி, தூரப்பார்வை, கிட்டப்பார்வை, மாலைக்கண் போன்ற கண் சம்பந்தப்பட்ட அனைத்து நோய்களுக்கும் இலவசமாக பரிசோதனை செய்யப்பட்டது. கண் சிகிச்சை முகாமில் கலந்து கொண்ட 100க்கும் மேற்பட்டோரில் கண்புரை அறுவை சிகிச்சைக்கு 13 பேர் மருத்துவர்களால் பரிந்துரைக்கப்பட்டனர். கண்புரை அறுவை சிகிச்சைக்கு பரிந்துரை செய்யப்பட்டவர்களுக்கு இலவசமாக சங்கர நேத்ராலயா கண் மருத்துவமனை சார்பில் கண்புரை அறுவை சிகிச்சை செய்து உணவு, தங்குமிடம், மருந்து, போக்குவரத்து செலவு மற்றும் IOS லென்ஸ் அனைத்தும் இலவசமாக வழங்கப்பட உள்ளதாக சங்கர நேத்ராலயா கண் மருத்துவமனையின் மருத்துவர்கள் தெரிவித்தனர். அதனைத் தொடர்ந்து பிறந்தநாள் விழா காண்கின்ற மனிதநேயர் மாம்பழம் லயன் முருகன் அவர்களை டிநகர் சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் ஜே கருணாநிதி பொன்னாடை அணிவித்து வாழ்த்துக்கள் தெரிவித்தார். இதில் மாமன்ற உறுப்பினர் ஏழுமலை, வட்ட செயலாளர் மணி, லயன் போஸ் ஆகியோர் கலந்து கொண்டு மனிதநேயர் மாம்பழம் முருகன் அவர்களை வாழ்த்தி பொன்னாடை அணிவித்தனர். மனிதநேயர் மாம்பழம் லயன் முருகன் அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு காலை மதியம் அன்னதானம் வழங்கப்பட்டது. பாண்டியன் திருமண மண்டபத்திற்கு வெளியே நடைபெற்ற அன்னதான நிகழ்ச்சியில் காலை டி நகர் சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் ஜே கருணாநிதி கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினார். இதில் மாமன்ற உறுப்பினர் ஏழுமலை, வட்டச்செயலாளர் மணி, லயன் போஸ் ஆகியோரும் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினர். மதியம் நடைபெற்ற அன்னதான நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக பாண்டியன் திருமண மண்டபத்தின் உரிமையாளர் சவுந்தர பாண்டியன் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு அன்னதானத்தை வழங்கினார். இதில் விஸ்டம் அரிமா சங்கத்தின் தலைவர் நீலாங்கரை இளங்கோவன், விஸ்டம் அரிமா சங்கத்தின் செயலாளர் லயன் சக்திவேல் ஆகியோர் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினர். மனிதநேயர் மாம்பழம் முருகன் அவர்களின் பிறந்தநாள் விழாவில் லயன் காலி, தாஸ் தாகிர், திவ்யா மற்றும் அரிமா சங்க நண்பர்கள், வியாபார பெருமக்கள், சமூக ஆர்வலர்கள், அரசியல் கட்சி பிரமுகர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு மாம்பழம் லயன் முருகன் அவர்களுக்கு மலர் மாலை மற்றும் பொன்னாடை அணிவித்து வாழ்த்துக்கள் தெரிவித்தனர். பிறந்தநாள் விழாவில் அரிமா நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினர் சார்பில் மாம்பழம் லயன் முருகன் அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு கேக் வெட்டி பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டது.
அதை